இலங்கையில் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய ஒருவர் முல்லைத்தீவில் உள்ள நீராவியடி பிள்ளையார் கோவிலில் ஒரு பௌத்த பிக்குவின் சடலத்தை கொண்டு வந்து கோயிலுக்கு அருகாமையில் வைத்து எரிக்க வேண்டும் என்று அதனை சாதித்தவர் நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவுகள் இருந்த பொழுதும் கூட அதனை செய்தவர் அவ்வாறானவர் நீதிமன்றத்தினுடைய சில கட்டளைகளை அவர் ஏற்க மறுத்ததன் காரணமாக அல்லது அதற்கு விரோதமாக நடந்ததன் காரணமாக அவருக்கு நீதிமன்றம் அவரை அவரை தண்டித்து அவருக்கு ஜெயில் தண்டனையும் கொடுத்திருந்தது ஆனால் அதன் பின்பு இலங்கையினுடைய ஜனாதிபதி தான் அவரை மன்னித்து அவரை வெளியில் விட்டார் இன்று அவரது தலைமையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்று பேசுகின்ற பொழுது ஒரு சிரிப்புக்கிடமாகவும் கேலிக்கிடமாகவும் ஞானசார தேரர் தலைமையில் அவ்வாறான ஒரு ஜனாதிபதி செயலணியா என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த நாடு என்ன விதமான செயற்பாடுகளை கருத்தாடல்களை என்ன விதமான சிந்தனைகளை முன்னெடுத்து செல்கிறது என்பது ஒரு பாரிய கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது ஒரு மிக மோசமான இனவாதி தலைமையில் ஜெயிலில் இருந்த ஒருவரை வெளியில் கொண்டு வந்து அவரது தலைமையில் இது ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லி சொன்னால் தமிழர்களை முஸ்லிம்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவது அவர்களுக்கு எதுவுமே இல்லாமல் செய்வதுதான் இவர்களது நோக்கமாக என்ற கேள்வியும் எழுகின்றது இந்த அரசாங்கத்தினுடைய இந்த முயற்சி என்பது இந்த காலகட்டத்தில் ஏன் என்று சொன்ன ஒரு விஷயம் வருகின்றது இந்த அரசாங்கம் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற மாகாண சபைகளை இல்லாமல் செய்ய முயற்சிக்கின்றதா மாகாண சபைகளுக்கான சட்டமாக்கும் உரிமைகளை இல்லாமல் செய்ய முயற்சிக்கின்றதா என்ன அடிப்படையில் இவ்வாறான ஒரு புதிய சிந்தனைக்கு ஒரு புதிய முயற்சிக்கு இவர்கள் போயிருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வி